மேடை கச்சேரில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் வளர்ச்சியை பார்த்தா அவர் அரசியலுக்கு வந்துருவான்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல அதுக்கான திட்டம் அவர்கிட்ட இருக்கு. அவர் வரது திமுகவுக்கு பிடிக்கலன்னு ஒரு செய்தி வருது. அப்படியா? திமுக அவரை ஒரு போட்டியாகவோ ஒரு பொருட்டாகவோ கருத வேண்டிய தேவையில்லை. இந்த ட்ரெய்லர்ல அவர் ஒரு கெட்ட வார்த்தை பேசுறாரு. அது ரொம்ப தப்பான வார்த்தைகள். அப்படிலாம் வரலாமான்னு எல்லாரும் கேட்குறாங்க மீடியாவில். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இதை பாரதிதாசன் சொல்லியிருக்கான், இதை கெட்ட வார்த்தைக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்க. இது கெட்ட வார்த்தை இல்லையே. ஒருவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இல்லை அதை அவர் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அது ஒரு கெட்ட வார்த்தை, இப்படி சொல்லப்படாதுன்னாலும் சொல்லப்படாது. விஜய் சமீபத்தில் ஒரு புயல் மாதிரி அவருடைய ரசிகர்கள்லாம் அவருடைய ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் கூட மிகப்பெரிய கூட்டம் வருது. சொல்லப்போனால் ரோகிணி தியேட்டரில் சீட்டே ரெண்டாக உடைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு சில நிமிட ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கூட்டம். அவர் வளர்ச்சியை பார்த்தா அவர் அரசியலுக்கு வந்துடுவார்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை அதுக்கான திட்டம் அவர்கிட்ட இருக்கு. இரவு நேர பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார். 234 தொகுதிகளுக்கு பசங்களையும் கூப்பிடுறார். ஒரு விருது பெற்ற அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விருது கொடுக்கிறார். முதல் மாணவிக்கு வைர நெக்லஸ் கொடுக்கிறார். ஒரு 13 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று கொண்டே அழுக்காமல் சலிக்காமல் முகத்தில் தேங்கி இருக்கிற புன்னகை கொஞ்சம் கூட குறையாமல் அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துகிறாரு. அதனால அவருக்கு அரசியல் வரணுங்கிற ஆசை வந்தாச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதை தமிழ்நாடு ஆவலோடு எதிர்பார்க்கிறது. அரசியல் வந்துருவார். அவர் வரது திமுகவுக்கு பிடிக்கலன்னு ஒரு செய்தி வருது. அப்படியா? அதனாலதான் தேவையில்லாமல் முட்டுக்கட்டைகள் போடுது. அவருடைய ட்ரெய்லர் ஆகட்டும், இசை வெளியீட்டு விழாகட்டும், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. திமுக அவரை ஒரு போட்டியாகவோ ஒரு பொருட்டாகவோ கருத வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு 1,06,00,000 பேருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. இந்த கடிதத்தை நேற்றுக்கு நான் படித்தேன். சரி. எங்கள் வீட்டில் எங்கள் சித்திக்கு வந்திருக்கு. சரி. முதலமைச்சர் நேரடியாக கடிதம் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? ஏற்கனவே பெண்கள் எல்லா வாய்ப்பும் பெற வேண்டும் என்று கருதுகிறவன் நான். பெண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு சுய உதவி குழு மூலம் நிதி, பெண்கள் படித்து பட்டம் பெறுவதற்கு புதுமை பெண் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறனா தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நிதி பற்றாக்குறைக்கு மத்தியிலும் இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், இது உதவித்தொகை என்று நீங்கள் கருதக்கூடாது, இது உரிமை தொகை அப்படின்னு முதலமைச்சர் எழுதின கடிதம் இருக்கு. இந்த கடிதத்தை தாண்டி இந்த நாட்டு மக்கள் வேற யோசிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2,77,00,000 மக்கள் திமுக ஆட்சியில் நேரடியாக பலன் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே திமுகவுக்கு போட்டியாக தம்பி விஜய் வருவான் அப்படின்னு நான் கருதலை. கிட்ட யாருக்கு? தமிழ்நாட்டில் திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கு. இல்லை தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேற திமுகவை தவிர வேற கட்சி இல்லை. அதை ஃபில்லப் பண்ணதுக்கு அவர் வரலாம். அவர் 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 வர்றாருன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்ல போறாருங்கிறத அறிவதற்கு நான் அவரோட காத்திருக்கேன். அவருடைய அஜெண்டா என்ன? இந்த ட்ரெய்லர்ல அவர் ஒரு கெட்ட வார்த்தை பேசுறாரு. அது ரொம்ப தப்பான வார்த்தைகள். அப்படிலாம் வரலாமான்னு எல்லாரும் கேட்குறாங்க மீடியாவில். நீங்க என்ன பார்க்குறீங்க? அது வழக்கமான வழக்கு சொற்கள், வழக்கு சொல்லுவாங்க. இதை பாரதிதாசன் சொல்லியிருக்கான். அப்படியா? செல்வமெல்லாம் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடும் தேவடியாள் போல் ஆடிட்டுன்னா யார் சொன்னது? பாரதிதாசன். எந்த இடத்துல இது? பாரதிதாசன் கவிதைகள்ல இருக்கு. அதனால பொத்தல் இலைகளமானார் ஏழை மக்கள். பொத்தல் இலைகளம்னா கீர்ண இலை. அந்த இலையில சோறு போட்டு இப்படி சாப்பிட முடியும். பொத்தல் இலைகளமானார் ஏழை மக்கள், செல்வம் எல்லாம் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடும் தேவடியாள் போல் ஆடிட்டென்று பாடுகிறான் எங்கள் சீமரியாதை கவிஞன் பாரதிதாசன். அதெல்லாம் ஒரு வழக்கு சொல். அதை தமிழ்நாட்டு மக்கள் தப்பா நினைக்க மாட்டாங்க. இல்லை கெட்ட வார்த்தைக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்க. இது கெட்ட வார்த்தை இல்லையே, விட்ட வார்த்தையா? எதையாவது ஒருவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஏன்னா விஜய் போன்ற ஒரு ஒரு மாசுள்ள ஒரு நடிகர் சில விஷயங்களை சொல்லும் போது அது இல்லை அதை அவர் தவிர்த்திருக்கலாம். ஆனால் ஒரு கெட்ட வார்த்தை இப்படி சொல்லப்படாதுன்னாலும் சொல்லப்படாது. இவ்வளவு நேரமும் ரொம்ப அழகா பேசுறீங்க, பல விஷயங்களை சொல்றீங்க. உங்க தமிழ் கேட்டா இன்னொரு மணி நேரம் கூட நான் பேச தயாரா இருக்கேன், ஆனால் நேரம் இல்லை. மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாவ தமிழாவில் ஒரு செவியை கேட்டீர்கள். லிட்டரியாக ஒரு சும்மா கேள்வி பதிலுங்கிறது இல்லாமல் ஒரு இதில் திருவாசகத்தையும் சொல்ல முடியும், பாரதிதாசனை சொல்ல முடியும், மனோன்மணி சுந்தரம் பிள்ளை இதில் பதிவு செய்ய முடியுங்கிற அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது என்பதை விட ஒரு தமிழாக மணந்தது உங்கள் செவ்வி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.